வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா லேப் ப்ரிகாஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்ச வீடியோ இது. ஸோ வந்து ரொம்ப டூ லேட்டாக வந்து சொல்கிறேன். பட் இருந்தாலும் யாருக்கும் இன்னும் காலேஜ் ஓப்பன் பண்ணல அப்படின்றதுனால இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த டைமில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளேயோ இல்லை லேப்குள்ளே நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் பேராமெடிக்கல்ஸுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அன்டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். சில விஷயங்களை வந்து நம்ம படிக்கிறத விட சில பேர் சொல்லி கேட்டு அனுபவங்கள் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கெயின் ஆகும், ப்ளஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லேப் ப்ரிகாஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, லேப் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் லேபில், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேட்லாக் மாதிரி தருவாங்க. பட் ஆனால் அது யாருமே படிக்க மாட்டோம். சரியா? பிகாஸ் அது வந்து எழுத்து வடிவில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ண முக்கியமான ரீசனே, ஏன்னா அந்த ஸ்கிப் பண்ண விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? கெமிக்கல்ஸ் உங்கள் மேலே படாத மாரி இருந்துக்குவாங்க, ஹேண்டில் பண்ணலாம். பட் ஆனால் அது உங்கள் மேலே படாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன் பண்ணக்கூடாது, பட்டால் என்ன ஆயிடும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேபி சில கெமிக்கல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இச்சிங், அதாவது அரிப்பு உண்டாகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கொப்பில் மாதிரி இந்த தீக்காயம் பட்டா எப்படி இருக்கும், ஸோ அதை மாதிரி உண்டாகலாம். மேபி நம்ம எதாவது சூடாக தொட்டோம் அப்படின்னா என்னாகும், அப்படியே அந்த ஸ்வெல்லிங் ஆகிடும். ஸோ அதில் மாதிரிலாம் மேபி வர வாய்ப்புகள் இருக்குது. ஐ இரிட்டேஷன்ஸ், மேபி ஹெட்ஏக், அதாவது ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கலாம். மேபி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் கூட வராங்களாம். என்னடா பயங்கரத்துற மாதிரி சொல்கிறா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது அந்தளவுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து இருக்காது. மேபி நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறீங்க அந்த பொருள், வேப்பர்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக ப்ரீத் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு மேபி மயக்கம் வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இருக்கிற உண்மையை நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட்டு ஒரு 5 feet வந்து தண்ணியில் இல்லைங்க. சரிங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதுமாரி கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறப்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா அது உடஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தான் பே பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் கிட்டை வந்து பார்த்து இருக்கணும் லேபில். சரிங்களா? ஆல்கஹால் தூக்கி அதில் ஊற்றிங்க அப்படின்னா வெடித்து இதாகிடும். சரியா? ஸோ தட் ஆல்கஹால் ஃப்ளேமபிள் எல்லாமே சொல்லுவாங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது உங்களோட உடம்பு. ஸோ தட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆசிட்ஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து நான் அவ்வளோவோ அனுபவப்பட்டதில்லை, ஏன்னா நான் அப்ளிகேஷனோட தான் பண்ணுவேன் மோஸ்ட்லி ஆசிட்ஸ்லாம். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஆசிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கையில் பட்டுரும், அப்படியே கொப்பளம் மாதிரி ஆயிரும். சரிங்களா? ரீசெண்டாக இப்போ லேபில் நடந்தது கூட ஆசிட் வந்து சில பேருக்கு பட்டு நான் பார்த்துருக்கேன், அப்படியே கொப்பளம் மாதிரி ஆயிடும், ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ தட் அதுமாரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா அதையும் பண்ணணும், லேப் ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். அதேமாரி சில கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி அப்படின்னா ஐ இரிட்டேஷன்ஸ், இதையும் என் லேபில் பார்த்துருக்கேன், ஐ இரிட்டேஷன்ஸ் உண்டாகும். ஸோ தட் இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மாக முடிஞ்சிடும். சரிங்களா? நான் முக்கியமான ரீசனே இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். சில கெமிக்கல்ஸ்லாம் கார்சினோஜெனிக் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? அது வந்து நீங்கள் வேணால் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கார்சினோஜெனிக் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதாக இருக்கும். ஸோ தட் அது வந்து உங்களோட ஸ்கின்னோட இல்லை உங்கள் பாடியோட கான்டாக்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். சரி, இதுக்கு என்ன தான் பண்ணலாம், நீங்கள் என்ன தான் ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் சொல்ல வந்த விஷயம் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து மூணு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறவங்க சிரிக்க தான் செய்வாங்க. என்னடா நீ லேப் நீங்கள் மட்டும் கிளாஸ் கிளாஸ் அப்படின்னா லேப் கிளாஸ் ஓகேவா, நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரிசர்ச் ஃபீல்டு போன கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுனா இதை தான் ஃபாலோ பண்ணுவேன், அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிளாஸ் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ ப்ரொடெக்ஷன் வந்துடும், க்ளவுஸ் உங்களுக்கு கெமிக்கலில் கைப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, மாஸ்க் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இது மூணுத்தையும் சொல்கிறேன். அதேமாரி லேபில் பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக நடங்க, ஓகேவா? பிகாஸ் ஸ்லாப் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கும், ஈச் கார்னரும் ஷார்ப்பாக இருக்கும், நீங்கள் எங்கேயோ போய் முட்டிக்கிட்டு இடுப்பு எங்கேயோ உடச்சிப்பீங்க, ஓகேவா? இருக்கிற உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமாக ஒழிக்கும். ஸோ அதனால் லேப்ஸில் பொறுமையாக நடங்க. அப்புறம் எல்லோரும் செய்கிற முக்கியமான தவறு லேபில் உட்காரது, லேபில் தயவு செஞ்சு உட்காராதீங்க. லேப் பார்த்திங்க அப்படின்னா மேபி கெமிக்கல்ஸ் வந்து கீழே கொட்டியிருக்கலாம், அப்படி இல்லை கெமிக்கல்ஸில் தொடச்சிருக்கலாம், நீங்கள் அங்கே உட்காந்து என்னாகும், உட்கார்ற இடம் புண்ணாகும். சரியா? ஸோ இதுக்கு என்ன தான் பண்ணலாம், லேபில் நான் உட்காரணும் அப்படின்னா ஸ்டாஃப் கிட்டே பேசி ஒரு சேர் கூட வாங்கி போட்டு உட்காருங்க, தப்பு இல்லை, ஓகேவா? லேபில் வந்து விளையாடாதீங்க, பிகாஸ் கெமிக்கல்ஸ் வந்து
ஆக்சிடென்ட் எல்லாம் ஊத்திச்சு மேலே அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சில கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அரைக்கும் தன்மை கொண்டது. இந்த சைடு ஊற்றினீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துடும். அந்த கெமிக்கல்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. மேபி வச்சிருக்க இடத்துல நீங்கள் விளாட போயிட்டு அதை ஏதாவது உடஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ நான் வந்து நெகட்டிவாக சொல்ல வரல, டேக் எ ப்ரிகாஷன்ஸ் ஓகேவா, ப்ளீஸ் கற்றுக்கோங்க சரியா. இது வந்து நீங்கள் பிஜி பண்ணுறப்பையும் ஒரு இண்டஸ்ட்ரி போகிறப்பையும் உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இது தரும். ஸோ அங்கே வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியாது. ஸோ தட் கற்றுக்கங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.